வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகிர்ஷி அவர்களுடைய இன்றைய தெய்வீக சிந்தனை அன்பர்களே மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் போன்ற விஷயமாக இன்றைக்கி இருக்கிறது அந்த மருத்துவம் நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு பங்கையும் வகிக்கிறது இன்றைக்கி மருத்துவம் ஒன்று இல்லாத இந்த உலகத்தை நம்மால் நினைத்து பார்க்கவே முடியாது அப்போ அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு துறை அந்த மருத்துவத்துறை அதை பற்றிய மிக தெளிவான அறிவு நம்மகிட்ட இருக்கணும் எது மருத்துவம் அதாவது நம்ம மற்ற சிந்தனையாளர்கள் எல்லாம் சொல்றப்ப மருத்துவத்தை மேலோட்டமான ஒரு பார்வையாக அல்லிருந்து மேலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக சொல்வாங்க ஆனால் மகான்கள் ஞானிகள் அதனுடைய அடி ஆழத்திலிருந்து மூலத்திலிருந்து அதை சரியாக கணித்து சொல்பவர்கள் அப்போ அந்த நமக்கு எந்த அறிவு வேணும்னா மூலத்திலிருந்து வந்த அறிவு வேண்டும் அப்போ அந்த மருத்துவத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் அப்ப மகரிஷி அவர்கள் மிக தெளிவாக இந்த மருத்துவம் மற்றும் அது சார்ந்த சுகாதாரத்துறை இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு கூர்ந்து கவனிங்க தயவு செஞ்சு இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கூர்ந்து நீங்கள் கவனிக்கணும் அதாவது நம்ம உடலில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அடிப்படை காரணங்கள் பத்து இருக்குங்க பத்து விஷயம் ஃபஸ்ட்டு உடலினுடைய உற்பத்தி இந்த உடலினுடைய உற்பத்தி இந்த உடலினுடைய இயக்கம் இந்த உடலினுடைய இயக்கம் மூன்றாவது வளர்ச்சி இந்த உடலினுடைய வளர்ச்சி நான்காவது தளர்ச்சி இந்த நாலு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்று இந்த உடல் எப்படி உற்பத்தி ஆகிறது அதனுடைய இயக்கம் எவ்வாறு இருக்கிறது அது எப்படி வளர்கிறது அதனுடைய தளர்ச்சி எப்படி நடைபெறுகிறது இந்த நாலு விஷயம் உடலில் ஏற்படுது அது போக ஒரு ஆறு காரணங்கள் கருவமைப்பு அந்த உடல் உற்பத்தி ஆகிறப்ப அம்மா அப்பாவுனுடைய கரு நம்ம உடலுக்குள்ள வந்து நாம் உருவாகிறோம் அந்த கருவில் இருக்கிற பதிவுகள் கருவமைப்பு ஆகாரம் நாம் உண்ணக்கூடிய உணவு செயல்கள் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள் இந்த நாலு விஷயம் முதல் நாலு சொன்ன அப்புறம் நாலு சொல்லியிருக்கேன் நல்லா கூர்ந்து கவனிங்க இந்த நாளுமே நம்மை சார்ந்தது இன்னும் இரண்டு விஷயம் வெட்ப தட்ப தாக்குதல் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய இந்த தட்ப மாறுதல்னு சொல்றோம் இல்லையா சீதோஷ்ண நிலைகள் இதனாலையும் சந்தர்ப்ப மோதல்கள் சரிங்களா திடீர்னு ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப மோதல்கள் இந்த பத்து வகைகளாலும் நம்ம உடல் இருக்கிற ரசாயனங்கள் மாற்றம் அடைகின்றன ரசாயன மாற்றம் இந்த ரசாயன மாற்றத்தால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம் உடலில் உள்ள ரசாயனங்கள் அளவிலும் செறிவிலும் குறைந்து விடுகின்றன இந்த பத்து விதமான செயல்பாடுகளால் நம்ம உடலில் இருக்கிற அந்த ரசாயனங்கள் அளவிலையும் சரி செறிவிலும் சரி குறைந்து விடுகின்றன அல்லது அதிகரித்து விடுகின்றன ஒன்றா எச்சாகுது இல்லாட்டி கம்மியாகுது அப்ப இந்த ரசாயனம் எச்சு கம்மி ஆகுறப்ப அது என்னென்ன என்ன பண்ணுதுன்னு நம்ம உடம்புக்குள்ள இரத்த ஓட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த இரத்த ஓட்ட சுழல கூடிய தன்மையும் அதனால் ஏற்பட்ட உடலியக்க அறிவியக்க நிலைகளும் மாற்றமடைந்து வருகின்றன இப்போது நம்ம நார்மலாக இருக்கிறோம் நார்மலாக இருக்கிறோம் நம்ம வெயிலில் போய் ஒரு ஒரு மணி நேரம் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ நார்மலாக நீங்கள் நிலையில் நிற்கிறீங்க இப்போ சீதோஷ நிலை சரியாக இருக்குது இப்போ ரசாயனம் ப்ராப்பராக இருக்குது இரத்த ஓட்ட ப்ராப்பராக இருக்குது உடலியக்க அறிவியக்கம் ப்ராப்பராக இருக்குது இதே வெயிலில் போய் ஒரு மணி நேரம் நம்ம கடுமையாக வேலை செய்கிறோம் அப்போ என்ன ஆகுது உடம்புக்குள்ளே இந்த வெப்ப மாறுதலால் ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ உடலில் பல ரசாயனங்களில் மாற்றம் ஏற்படுது இரத்த ஓட்ட சூழலுடைய தன்மையில் மாற்றம் ஏற்படுது அதனால் உடல் இயக்கமும் அறிவியக்கமும் மாற்றம் அடைகிறது இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்படி தான் எல்லா நிகழ்வுகளையும் நடக்குது அப்போ இத்தகைய மாற்றங்களை செயற்கை முறைகளினால் தகுந்தபடி சமநிலைக்கு கொண்டு வரும் முயற்சி தான் மருத்துவம் இப்ப இது வந்து சமநிலை தவறி நிற்குது அதனால உடல் துன்ப உணர்வை பெறுகிறது இதை சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சிக்கு பேர் தான் மருத்துவம் அது நீங்க என்ன மருத்துவம் வேணா வச்சுக்கோங்க சமநிலைக்கு கொண்டு வந்த தான் அது மருத்துவம் அதற்கான முயற்சி செய்தால் தான் அது மருத்துவம் இப்போ அந்த அளவுக்கு மிஞ்சி ஏற்படக்கூடிய ரசாயன அதிகரிப்பையும் இரத்த ஓட்டத்தையும் இரத்த அழுத்தத்தையும் அளவுக்கு குறைந்து போன ரசாயன குறைவையும் ரத்த ஓட்ட தளர்ச்சியையும் புரியுது இல்லைங்களா அதிகமா போன விஷயத்தையும் அல்லது கம்மியா போன விஷயத்தையும் நாம் என்ன பண்றோம் மருந்து என்னங்க மருந்து மருவி உந்தக்கூடிய ஒரு பொருள் மருந்துன்னு சொல்றோம் உணவு பட்டினி நீராடல் ஓய்வு உடற்பயிற்சி ஆறு காரணம் மருந்தின் மூலமாக உணவின் மூலமாக பட்டினியின் மூலமாக நீராடல் மூலமாக ஓய்வின் மூலமாக உடற்பயிற்சி மூலமாக இதன் மூலமாக சமநிலைக்கு கொண்டு வரும் முயற்சியே சுகாதார முறை எனப்படும் இப்போ புரியுதுங்களா சுகாதாரம் சுகாதாரம் சொல்றோம் இல்லையா நம்ம ஏதோ கையை காலை காலக்கழுவீட்டா சுகாதாரம்ங்கிறோம் அதுவும் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் முழுமையான சுகாதாரங்கிறது இந்த ஆறு காரணங்களால நம்ம உடலில் இருக்கிற ஓட்டத்தை சீராக ஓடச் செய்வதுதான் சுகாதாரம் இன்னொரு மூன்று துறைகளை நாம் அலசி ஆராயிருக்கிறோம் அது சிம்பிளா டக்கு டக்குன்னு ஒவ்வொரு நிமிஷம் மட்டும் பொருளாதாரத்துறை வேணுமா வேண்டாமா இப்போ பொருளாதாரம்னா என்ன மனிதன் வாழ்வதற்கு அவசியமான உணவு உடை உறைவிடம் இந்த மூணு இன்னும் இயற்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களை எதிர்ப்பதற்கான சில பல வசதிகள் இவற்றை உற்பத்தி செய்வது சேமிப்பது பாதுகாப்பது முறையாக சரியாக அனைவருக்கும் நிறவி கொடுப்பது அனுபவிப்பது இது எல்லாம் சேர்ந்த ஒன்றுக்கு பேர் தான் பொருளாதாரம் இது உண்மையான பொருளாதாரம் சரிங்களா உலகம் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை தேவைகள் சரியான முறையிலே உற்பத்தி செய்து சேமித்து பாதுகாத்து நிறைவி அனுபவிக்க செய்யக்கூடிய துறை பொருளாதாரத்துறை அரசியலுங்கிறது என்ன நிறைய பேர் அரசியலை பார்த்து பயந்து ஓடுறோம் ஆனா அரசியல் எவ்வளோ பெரிய உயர்ந்த பாருங்க பொதுவாக எல்லாருக்கும் வாழ்க்கையினுடைய இன்பத்தை பாதுகாக்கவும் அதிகரிக்கவும் துன்பத்தை குறைக்கவும் போக்கவும் திட்டமிட்டு செயலாற்றவும் பொதுவாக எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையினுடைய இன்பத்தை பாதுகாக்க இன்பத்தை அதிகரிக்க துன்பத்தை குறைக்க துன்பத்தை போக்க திட்டமிட்டு செயலாற்ற தனிமனிதனால் ஆகாத காரியத்தை பலரின் சக்தி கொண்டு நிறைவேற்ற பலம் இல்லாதவனை துன்புறுத்தாதபடி பாதுகாக்க எவ்வளவு விஷயம் பாருங்க அரசியலுக்குள்ள தனி மனிதனால் ஆகாத காரியத்தை பலரின் சக்தியை கொண்டு நிறைவேற்றணும் அதே போல பலமுடையவர்கள் பலமில்லாதவர்களை துன்புறுத்தாதபடி பாதுகாக்கணும் இப்படி எல்லாம் சரியாக நடப்பதற்காக நாம் ஏற்படுத்தி கொண்ட ஒரு கூட்டு வாழ்க்கை ஒப்பந்தத்திற்கு பேர் தான் கட்டுப்பாட்டு விதிமுறைகளுக்கு பேர் தான் அரசியல் அப்படின்னு பேர் எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு நிலைப்பாடுன்னு நம்ம சிந்திக்கணும் விஞ்ஞானம் இறுதியாக வரக்கூடியது விஞ்ஞானம் விண் என்றால் அணு நமக்கு தெரியும் ஞானம் என்றால் அறிவு அப்போ விஞ்ஞானம்னா விண் கூட்டல் ஞானம் விண் என்ற அணுவை பற்றிய அறிவு அணுவினுடைய தத்துவத்தை அறிந்து கொண்ட அறிவின் தெளிவே விஞ்ஞானம் அணு என்பது என்ன அது எப்படி இயங்குகிறது அப்ப அந்த அணுவையும் அணுவின் தத்துவத்தையும் அறிந்தால் அணுவில் உள்ள எழுச்சி கவர்ச்சி எனும் சக்தியை அறியலாம் அணு அணுவை நம்ம அறிந்தாலே அதுல ரெண்டு சக்தி இருக்கு இல்லைங்களா ஒண்ணு தள்ளும் விசை இன்னொன்னு கொல்லும் விசை அது ஒண்ணு எழுச்சின்னு சொல்ற கவர்ச்சின்னு சொல்ற ஒரு காந்தத்துக்கு இரு சக்தி போல அந்த அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று அல்லது ஒன்றுடன் பல இப்படி கூடுவதால் உருவாங் உருவங்களும் அவற்றில் காந்த சக்தியும் ஏற்படுகின்றன இந்த அணுக்களோட எண்ணிக்கைக்கு ஏற்றபடி அங்கு உருவமும் காந்த சக்தியும் ஏற்படுகிறது அந்த காந்த சக்தியே என்னவா மாறுதுங்க ஒளியாய் ஒளியாய் வெளிச்சமாக சப்தமாக வெட்பதட்ப மாறுபாடுகளாய் அதுவே குவிதலாக பரவுதலாக கவுறுதலாக விலகுதலாக கூடுதலாக பிரிதலாக எனக்கூடிய பல்வேறு இயக்கங்களாகி அதனுடைய விளைவாக ஒவ்வொரு பொருளிலும் ரசாயனம் தோன்றி கூடி குறைந்து மாறி உருவங்களாய் பொருட்களாய் ஜீவராசிகளாய் உருவாகி இருக்கும் இயல்பறிந்து கொள்வதே விஞ்ஞானம் விஞ்ஞானம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் விஞ்ஞானத்தையே உள்ள அ போல மகிழ்ச்சி சொல்ற விஞ்ஞானம் அப்ப அந்த விண்ணை பற்றி அறிந்தால் அந்த விண் தான் என்னவாகுதுங்க மகிழ்ச்சி சொல்றாங்க இல்லையா ஆதியனும் பரம்பருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுதா இது அணுக்கள் கூடி அந்த அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி அப்ப விஞ்ஞானத்தை உணர்ந்தாலே விஞ்ஞானம் உணரப்படும் ஓடும் செம்புண்ணும் ஒக்கவே நோக்குவர் சித்தர் சொல்றது போல அந்த ஆழ்ந்த சிந்தனை இந்த நான்கு துறை சிதங்களா மொத்த ஐந்து துறை மனித வாழ்க்கைக்கு தேவை மனோ தத்துவத்தை பற்றி நேற்று பார்த்தோம் இந்த நான்கு துறையை பற்றிய மிகச் சிறந்த தெளிவு நமக்கு இருக்குமேயானால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமையும் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் வாழ்கிற வளமுடன்